நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமே. இன்னைக்கு இந்த வீடு எழுதி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்டி த்ரீ. என்னடா இந்த கேம்ல ஹார்மோன் பூஸ்டர் திருப்பி ஆடுற அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லா புரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட் மெனு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ, என்ன ப்ரோ கிராண்டி த்ரீ மோட் மெனு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் போடலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட் மெனு தான் ஆட போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா மறக்காம இப்பயே வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணு வச்சுக்கோங்களேன், கீழே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஸ்லெண்டினா, அது வந்து உங்களை கடிச்சிரும் லந்தாவியா. ஸோ இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐயோ இந்த இன்ட்ரோவா, இந்த இன்ட்ரோவோட நான் பார்க்க மாட்டேன் நண்பர்களே. ஏன்னா வந்து இந்த இன்ட்ரோவில் வந்து மொட்டை மண்டையை வந்து கன் வச்சு நம்ம சுடுவோம். மனசில் பெரிய அண்ணாத்த ரஜினி நண்பா அவருக்கு கன் வச்சு நம்மளே சுடுறான். ஓகே, இன்றைக்கி மொட்டை சொட்டை மட்டும் இல்லை, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா இருக்குங்க வேறு லெவலு. ஸோ ஸ்லெண்ட்ரினா கொர்க்கோடையில் வேறு இருக்கா போட்டு, அப்புறம் கேமரா மெனு பார்த்தீங்களா நான் சொன்னேன் தெரியுமா, கேமரான்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் மெயினாக வந்தது. அது என்னென்னு மொழி பார்ப்போம். ஸோ கேமரா மெனுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போவோமா, இங்கே பாருங்களேன். நம்ம வந்து இந்த மாதிரி உண்மையான கேம்ல இருந்தா இப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும்ல. இங்க பாருங்க, அப்படியே வெளியே போக வேண்டியதா, எங்க வேணாலும் போய்க்கலாம். ஏய் என்னது, எங்க மேல இருந்துச்சுங்க, என்னது அது, எங்க எல்லா பொருளும் தெரியுது பாத்தீங்களா. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மேப். அங்க பாத்தீங்கன்னா கிராங்க் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா பாட்டு இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்குது, எங்க எல்லாமே தெரியுதுங்க இங்க இருந்து. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா குரக்கோடல் இருக்கும், அத்தாடி ஜஸ்ட் மிஸ் போகலாம், இல்லைன்னா என்ன இருக்கும் நம்ம கடிச்சு போட்டுருவோம். ஓகே, அப்படியே கீழே போமா, ஆனால் அவ்வளோ இருட்டா இருக்கு. ஆ, இங்க இருக்கு குரக்கோடல், பாத்துக்கோங்க சார், வாங்க சார், வாங்க சார், யாராவது குரக்கோடல பாத்துக்கீங்களா சார், இங்க பாருங்க சார், ஃபுல் வியூல காமிக்கிறோம் சார். இதெல்லாம் எவ்வளோ அதிர்ஷ்டம் சார், இதுக்காக லைக் பண்ணுங்க சார், பாருங்க சார், இங்க சொட்ட பார்த்து பாருங்களேன், சொட்ட கீழே போகுது. ஆ, கீழே இருக்கான், போய் டஸ்ட் வந்துடும் சொல்லிட்டு சொட்ட போகுது. ஐயோ ஐயோ, இது சொட்ட இஸ் வெரி காமெடி ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, இங்கே குரக்கோடிலுங்க, இருங்க மேலே போகுமா, இருங்க காட் மோட் ஆன் பண்ணிப்போம், இருங்க இங்கே காடு மோட்டரானா செட்டிங்ஸ் பிச்சு. இது இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இருங்க அதுக்கு பார்ப்போம் என்ன பண்ணுன்னு. குரக்கோடையில் என்ன பண்ணுற, எங்கங்க காணோம், மஞ்சள் போயிச்சா, இங்கே இருக்க போகிறேன், இங்கே இருக்க போறங்க. ஓஹோ, வாயப்பானா வாய, ஐயோ இங்கே பாருங்க, ஏதோ ஒரு கட்டிச்சுன்னா அவ்வளோதான், 100 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் போல இருக்கு, வாயே அவ்வளோ பெருசாக இருக்கு. சரி, இங்கே ஒரு மொட்டை நிற்கிறான் பாருங்களேன், இங்கே பாருங்க, அண்ணாத்த டன் டன் வந்தனால சரி ஒர்க் ஆகலையா, எங்க அத்தனைக்கும் தள்ளுங்க கரெக்டா போட்டுருச்சுங்க, மண்டே போட்டுருச்சுங்க. சரி விடுங்க பாத்துக்கலாம், மொட்டை இருந்துதான் பாத்தீங்களா அண்ணாத்தே, மொட்டை இருக்கு தலைவருக்கு மனசுல சூப்பர் ஸ்டார். இப்ப மொட்டை மண்டைய அதை வறண்டாடுறா, உனக்காக தானே நான் வந்ததே, அவனை ஏதாவது அவனை பண்ணாம சோன மொட்டை இருங்க, அவன் கிருக்க பசங்க கன் வைங்களா, இங்க போ இங்க மேலப்போ மேலப்போ மேலப்போ. ஆ ஓகே, இங்க வந்தாச்சும் மொட்டையை தான் நின்றுட்டு இருந்தான், மொட்டையை எங்கடாவன், இங்க தான் நின்றுட்டு இருந்தான் பய போல, ஒருவேளை தப்புச்சிட்டானா, நீ இது எங்கே ஒன்றாலும் கண்ணா என்கிட்ட, நீ சிக்கி தாண்டி ஆகணும். ஓகே, என்னடா ஸ்பீடாக போக மாட்டேறா, இருக்க பிளேயர் செட்டிங்ஸ் போய்ட்டு கொஞ்சம் ஸ்பீடு ஆன் பண்ணி விட்டுருக்கலாம். ஆக்சுவலி இந்த கேம் ஏன் தெரியலங்க, இந்த கேம்லாம் ஆட் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிட்டேன், இப்போ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் இந்த கேமில் ஸ்பீடு, இங்கே பாருங்களேன், இதுதான் கரெக்டாக இருக்குது. என்ன ஏய், என்னங்க பார்க்க மாட்டேது நம்மளா, கிளவி ஏய் சொட்டை ஏய், நான் பார்க்க மாட்டேறேன், ஏய் பார்க்க மாட்டேங்குதுங்க. ஓ, இது ஆட்டிடியூடு, நம்மக்கிட்ட ஆட்டிடியூடு காமி தான், ஆட்டிடியூடு கேவியா, இது வரம் இருதா, ஆட்டிடியூடாக காமிக்கிறீங்க ஆட்டிடியூடு. இருங்க ஃபஸ்ட்டு மொட்டைகிட்ட போய் கன் வாங்கிடலாம், மொட்டையை தூங்கிட்டு நினைக்கிறேன், மொட்டையை வரா வரண்டா வரண்டா வரண்டா, மொட்டையா எங்கே இருக்கீங்க, இங்கே பாருங்க காலாங்காத்தாலே தூங்குறோன்னு நினைக்கிறேன், எங்க தூங்கலையா, பரவாயில்ல தூங்க மாட்டுறாங்க, இங்கே எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. தலைவரே மொட்டை எங்கே தலைவரே, நான் தலைவர், ஆ அங்கே இருக்கிற பாருங்களா, கண்ணடி பார்க்குறான், அடா என்ன அழகுடாடே, எப்பா என்ன இப்போ என் அழகை பார்த்தா எனக்கே கட்டுப்பட்டுரும் போல இருக்கு. ஏன்டாடே கண்ணுங்க பாருங்களேன், கண்ணு கண்ணில் வந்து எல்லா கண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபாலில் பிளாக் கலர் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், இவன் கண்ணில் வந்து அந்த பிளாக்கே இல்லை. இவருக்கு வந்து இவர் அழகை பார்த்தா இவர் கண்ணே பட்டுருமா, டே மொட்டை ஏறாரா, இவர் கையில் துப்பாக்கி வச்சிட்டிங்கன்னா, டே கண்ணை குடுறா, குடுக்க மாட்டோம் நண்பர்களே, டே ஏ நில்றாவே நில்றான்ற, நாங்கள் நிற்க மாட்டுறாங்க, ஏன்னா நிற்க மாட்டுற, பெரிய ஆள் எப்படி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் ஈறாரா, இவனை டே தள்ளி விட்றா, டே பெரிய மனசு இடிச்சுட்டு போடேல, டேய் மொட்டையா நீ ரொம்ப தப்பு பண்ணுற, இடிச்சுட்டானே டேய், அவ்வளோதான் இல்லை இல்லை. இதுக்கப்புறம் இவனை வந்து பார்த்தீங்கன்னா
தலைவர் அவ்வளோ காலி, தலைவர் காலி, வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பேசிகிட்டு இருக்கு, நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், மொட்டைன்னு புரிய வைக்கிறேன். ஆனாண்டா உனக்கு பிரச்சனை என்னடான்னு சொல்லிட்டு இன்னும் திமிரு கம்மி, இது போனால் மொட்டையா இறாரா தோறண்டா தோறண்டா தம்பியா கண்ணா, இனிமேல் தான் நீ ஆட்சி ஆட்ட ஆரம்பம் எங்கே பாருங்க மொட்டை போகிறானா அன்போது ஏனோ பேக் பேக் இரு பேக்கிலே போனோம், இவனை பேக்கில் போனதான் செட்டாகும், இருங்க போடு பேக்கில் போடு, திமிரு திமிரு பேசிகிட்டு இருக்கேன், தள்ளியாடா உட்ற தள்ளி. ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம விளையாட்டு ஆரம்பிச்சிருவோம். நம்ம விளையாட்டு என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் கொக்கோடையில் இருக்குங்க, கொக்கோடையில் போயிட்டு க்ளோன் பண்ணுவோமா, க்ளோன் க்ளோன் எங்கங்க கொக்கோடையில் காணும், ஏ குரக்கடையில் கமான் எங்கங்க க்ளோன் கொடுத்தாச்சு குரக்கடையில் காணும், என்ன சிந்தில்லையே ஒரு வேளை அது பக் ஆயிடுச்சா இருங்க பார்ப்போம், குரக்கடையில் எங்கே இருக்க என்னங்க எங்க இங்கே இருக்குங்க குரக்கடையில் ஆத்தாடி ஏங்க வெளியே வாங்கினாரா உள்ளே இருக்கீங்க வெளியே வாங்கடா, என்னதான் என்னது டிஸ்கஸ்டிங் வாட்டர், டேய் குரக்கடையில் கொடுத்து ஓ இது வந்து வாட்டர் வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்கான் சரி ஓகே டே மேலே வாங்கடா குரக்கடையில் பாய்ஸ், என்னடா பண்ணுறீங்க ஏய் எவன்டா கடிச்சது டேய் காடு மூடு ஆன்ல தானா இருக்கு, எப்படா கடிச்சிங்க ஏங்க காடு மூடு ஆன்ல வச்சுக்கேன் எப்படி கடிச்சேன்னு தெரியல, ஓகே அவமானம், இதுக்கப்புறம் வந்து திருப்பி மட்டும் அடி வாங்கிடக்கூடாது, ஏன்டா ஓ ஏங்க எனக்கு புரிஞ்சிச்சுங்க இந்த காடு மூடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பேரும் அடிப்பானுக்கு போல இருக்குது, அதாவது வந்து இந்த ஸ்லெண்ட்ரினாவும் சரி இந்த இது குரக்கடையிலும் சரி நம்ம அச்சிடுவாங்க போல இருக்கு, பட் இந்த மொட்டையும் சொட்டையும் தான் அடிக்க மாட்டுறானுங்க, சரி ரைட்டு இப்போ புரிஞ்சிச்சுலாம் இதுக்கப்புறம் பார்த்துக்கேன், இங்கே பாருங்க இங்கே ஒன்றா வருவாங்க பாருங்களேன் இப்படி கூட்டு கூட்டு குடும்பம் ஒன்றா வருதுங்களா, அங்கே பாருங்க நாங்கள் ஒன்றா தான்டா இருப்போம் நாங்கள் ஒன்றா இருப்போம் நாங்கள் ஒன்றா இருப்போம் அந்த மாதிரி ஒன்றா இருக்கானுங்க, ஓகே ஃபஸ்ட்டு நோ கிளிப் ஆஃப் பண்ணிட்டு டே டே மொட்டையை நில்ற டே கண்ணை குடுறா டே கண்ணை குடுறா, ஏங்க இவன் ரொம்ப கொழுப்புங்க எனக்கு ஏங்க இவனுக்கு கொழுப்பு தான் நம்ம கமலில் போடுங்க கொழுப்பு பிடித்த மொட்டையன் சொல்லிட்டு போடுறேன், இன்னும் ரொம்ப கொஞ்சம் நஞ்சும் இல்லைங்க இங்கே பாருங்க ஆனவன் கழுதி பார்க்குறான் பாருங்களேன் ஆ உன்னை ஏன் திரும்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இவ்வளோ வயசானாலும் உங்கள் அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறாமல் இருக்குது சொட்டாங்கன்னு சொல்லும் உன்னை ஏன் திரும்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இவ்வளோ வயசானாலும் உங்கள் அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறவில்லை மொட்டை வண்ணே அண்ணாத்தே டென் டென் மனசில் பீஜம் போட்டுவோம் மொட்டை மண்டே அதே வரண்டாடுறா இருங்க ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நல்ல பொருள் எடுத்து இந்த மொட்டையை போடணும் வெயிட் பண்ணுங்கள் ஷார்ட் கன் கச்சிச்சா மொட்டையா எங்கே எங்கே ஷார்ட் கன்னு எங்கே ஆட்டையை போட்டாங்க திருட்டு போயிடு எங்க இதிலே பாருங்களேன் அவன் திருட்டு இப்போ சொன்னால் திருட்டு இதுவாக இருக்காங்க அப்படியே ஆட்டையை போட்டாங்க கண்ணு ஏன்னா நான் கஷ்டப்பட்டுட்டு போ நீங்கள் ஆட்டையை போட்டிங்களாடா நீங்கள் இது எங்கடா போச்சு புல்லட்டு அன்லிமிட்டெட் புல்லட்டு ஆப்ஷன் இருக்கு அன்லிமிட்டட் ஆமாம் இதாண்டி எனக்கு வேணும் மொட்டையா வேற அறி கோயிங் கண்ணா இங்கே வாங்க இங்கே வாங்க டே எங்கடா போகிற டே நில்றா நில்றா போயிட போகிறேன் இதுதான் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறது இவன் ரொம்ப குசும்பு பண்ணுறாங்க சொட்டை வந்து பாருங்களேன் என் மொட்டை மலையாள கையை வச்ச டே இங்கே முழு பல்லு வளர்க்கணும் ஐயா எங்க வாய போகிறேன் வாயாடே வாய்க்கம்மி வாய்க்கம்மி ஏறும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நியூஸில் போடுறேன் ஏய் ஏய் வாயக்கம்மின்றாங்க பாருங்க வாயக்கம்மி சொட்டையில் போடு நல்லா கிளட்டு சொட்டை நல்லா கிளட்டாயி நல்லா சொட்டையை வச்சுன்னு கிடக்குது கண்ட்ரி ப்ரூச் ஓகே ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு குரக்கடையில் வந்து ஸ்பான் பண்ணலான்னு பார்த்தா குரக்கடையில் ஆளே காணும் வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு போயிட்டு கிராண்ட் பாஸ் செட்டிங்ஸ் ஓகேங்களா க்ளோன் க்ளோன் எங்கடா ஆளை காணும் டே எங்கடா இருக்க மொட்டை ஓ செத்த நாள் வராது சரி ஓகே செத்தனால மொட்டையும் வரமாட்டோம் போல இருக்கு நெக்ஸ்ட் வந்து இது பண்ணலாங்க குரக்கடையில் எங்க இருக்கு குரக்கடையில் 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 செட்டிங்ஸ் போயிட்டு குரக்கடையில் வர வைப்போம் இங்க இருக்கு பாத்தீங்களா சோ க்ளோன் 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 என்னங்க இங்க எங்க குரக்கடையில் தண்ணியில தாங்க ஸ்பான் ஆகுது இங்க ஸ்பான் ஆக மாட்டேங்குதுங்க செக் கொடுமைங்க இதுங்க பாருங்களேன் குரக்கடையில் சுட்டு பார்க்கலாமா ஷூட்டு ஷூட் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுங்க குரக்கடையில் சுட்டு ஒன்றும் ஆகாது போல இருக்கு ரைட்டு ஓகே இருங்க சிலண்ட்ரினா செட்டிங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் சிலண்ட்ரினா குரக்கடையில் கிராண்ட்பா ஓகே சிலண்ட்ரினா இல்லையா சரி ஓகே இங்கே பாருங்க சிலண்ட்ரினா செட்டிங்ஸ் இல்லையாண்டா அதுவும் பாவம் தான்டா ஆ இருக்குங்க சிலண்ட்ரினா செட்டிங்ஸ் இருக்குங்க ஓகே சிலண்ட்ரினா க்ளோன் பண்ணலாமா க்ளோன் 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 ஐயோ எங்கே பார்க்குறதுக்கு லைட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல எங்கள் சிலண்ட்ரினா பார்த்தாலே எனக்கு என்னன்னு தெரியல அதை மட்டும் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ஏன்னு தெரியல பயமாக இல்லை இங்கே பாருங்க உங்களுக்கே பாருங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி இல்லை சிலண்ட்ரினா பார்க்கும்போது ஏன்னு தெரியல இந்த சிலண்ட்ரினா பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி என்ன எப்படி சொல்லுவது பயம் இல்லைங்க ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா அது வாயை போகிறாங்க போண்டாவை இங்கே பாருங்க இந்த இப்படி ஒரு வாய் ஏதோ உலகத்தில் பார்த்துருக்கீங்களே சொல்லுங்கள் இந்தமாரி வாயை உலகத்தில் பார்த்துருக்கீங்களா என்ன வாயுங்க இது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வாயு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அணுகுண்டே போட்டலாம் போல இருக்கு இவ்வளோ ஏங்க மறைஞ்சிருச்சுங்க ஏங்க ஏய் எங்க பார்த்தீங்களா தள்ளி விட தள்ளி எங்க மறைஞ்சிட்டு ஓ எங்க இங்கே பார்த்து என்னங்க இது எங்க இது என்ன லாஜிக்குன்னு தெரியல எதுக்கு நம்ம அதை இருக்கும் போது மறைஞ்சு போச்சு ஆத்தாடி எங்க இங்கே பாருங்க இந்த கேம்ல நிறைய இது ஹிஸ்டருக்கு வச்சிருக்கானுங்க பட் இந்தமாரி மோடாடும் போது நமக்கு தெரியுது அது ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா என்ன ஒன்றும் புரியலையே ஓகே ஏதோ ஒரு ஈஸ்டருக்கு வந்ததுக்கு நம்ம எதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பாட்டில் ஏதோ சொல்லுவாங்களான்னு தெரியல பார்ப்போம் ஏன்னா அது வந்தோடனே என் மறையுது இருங்க திருப்பி கொடுத்து பார்ப்போமா க்ளோன் 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 ஏ நாங்கள் எங்கே உள்ளே போயிடுச்சுங்க வானத்துக்கு போயிடுச்சுங்க க்ளோன் 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 கொடுத்துட்டே இருப்போம் ஒரு ஆயிரம் கணக்காக வரட்டும் நம்ம எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சிலண்ட்ரினா படை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி படை கிராண்ட்பா படை எல்லாத்தையும் உருவாக்கிடலாம் ஆத்தாடி எத்தனை போடுறாடி
ஓஹோ, யோசிச்சு பாருங்களா, ஒரு கேம்ல இவ்வளோ பேய் இருந்தா எவனால தப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களா, ஒரு கேம்ல நீ யோசிச்சு பாருங்க, இத்தனை பேய்ங்க, ஒரு பொருள் கூட எடுக்க முடியாது. அடிச்சு சொல்ற ஒரு பொருள் எடுக்க முடியாது. மொட்டையை வந்து பாருங்க அண்ணாத்தே, டன் டன் டரடா ட ட ட ட ட ட, ஏங்க மொட்டையை பாருங்க, அழிச்சிட்டு இருக்கான். மொட்டை படை வசன் சிலண்டினா படை, மொட்டை படை சிலண்டினா படையை தாக்கி கொண்டிருக்கிறார். ஓ மை கே, அப்படி இருக்கு. மொட்டையை ஸ்பான் பண்ணிடுவோம், இல்லை சண்டை போட்டுவிட்டோம். இன்னங்க இது மொட்டையை ரூல்ஸ் அமைறாடே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகல இப்போ. ஓகே, மொட்டையை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். மொட்டை படை வசன் சிலண்டினா படை, எங்கள் மொட்டை படம் வந்தோடனே பக்கவுதுங்க இவனுங்க, அவ்வளோ பேர் ஆடா இவனுங்க, இவன் வந்து பக்கவுது பாருங்களேன். மொட்டை படை டே இருவா, எங்கள் மொட்டையை வந்தோடனே கேமே லாக் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க மொட்டைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ், எல்லாம் கத்துறானுங்க போல இருக்கு. தலைவா மொட்டைன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆக முடியுது கேம். ஒரே இருக்கு, மொட்டையோட க்ளோனை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ஆகி பண்ணி விட்றோம். ட்ரெஸ் ஆகி பண்ணி விட்ருவோம். ஓகே, ட்ரெஸ் ஆகி பண்ணியாச்சா, இப்போ ஒர்க்காவதோ எங்க நாங்கள் மொட்டைனுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஆகுங்க பாருங்க. மொட்டையனுக்கு பார்த்தீங்களா, வந்து இந்த சிலண்டினா பாதி படையை காலி பண்ணிட்டாருங்க. அவ்வளோ பாதி, நான் 40 ஸ்பான் பண்ணேன், அதுக்கே இத்தனை படையை காலி பண்ணி வச்சிருக்கானுங்களே. ஓகே, மொட்டை இஸ் அ டேஞ்சரஸ் கை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை படை ஸ்டார்ட் பண்ணுவோமா. சொட்டை படை, ஓகே, எல்லாம் மறக்காமல் போடுங்க. சொட்டை ஃபேனா மொட்டை ஃபேனான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே லைக் பண்ணால் டக்கு லைக் பண்ணுங்கள், அதான் முக்கியமான சேல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, கிராணி செட்டிங்ஸ், கிராணி எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கிராணி க்ளோன் பண்ணுவோமா. க்ளோன் ரத்தப்பள்ளி வர்சஸ் சிலண்டினா படை. ஓ அங்கே பாருங்க, ஓ கிராணி படை என்ன சிலண்டினா படை, ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிராணி படை வந்து சிலண்டினா படை காலி பாதி காலி பண்ண, மொட்டை படை வருகிறார், மொட்டை சிங்கிளாக வருகிறார். மொட்டை கேட்டால் சிங்கம் சிங்கிளாக தான் வரும் என்று மொட்டை சுட்டி கொண்டு வருகிறார். மொட்டை இங்கே வாங்க, அவங்க கொஞ்சம் எல்லாம் பார்க்கணுமா ரசிகர்கள். ஆத்தாடி என்னங்க அடிக்க மாட்டாங்க, சண்டை ஃபைட் ஃபைட் கரோ, என்ன ஃபைட் பண்ண மாட்டாங்க, என்ன தெரியுங்க. மொட்டை இங்கே பாருங்களேன், பண்ணிங்க தான் குத்தமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். எங்கள் மொட்டைங்க வாயன், ஏண்டா கொஞ்சம் கேப் விட்டா உடனே சிங்கம் சிங்கிளாக வரும், அசிங்கம் டபுளாக. ஏன்ட டே டே டே, இந்த மொட்டை இல்லைங்க, இந்த மொட்டைன்னு ஏதாவது கலாய்க்கிறமே ஆப்ஷன் இருக்கா, அவனை ஏதாவது ஒன்று பண்ணி. இஎஸ்பி என்னதுங்க, என்னது அது இஎஸ்பி என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்கள். இந்த இஎஸ்பி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை பிளேயர்ஸ், ஓ ஏங்க இது எதுக்குன்னா வந்து ஹேக் மோட்டில் இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் இது உங்களுக்கு இஎஸ்பி என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிராண்ட் பா செட்டிங்ஸ் போகிறேன். கிராண்ட் பா எங்கடா இருக்கா மொட்டை செட்டிங்ஸை. ஆ, மொட்டையை படி பிஎஸ்பி ஆன் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் மொட்டையோட டிஸ்டன்ஸ் காமிது பார்த்தீங்களா, மொட்டை இங்கே இருக்கிறார், மொட்டை குறிப்பார்க்கவும். இங்கே பாருங்கள் மொட்டையை வந்தால் நமக்கு தெரிஞ்சிருவாங்க அங்கே பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு ஹேக் செட்டிங் தான். ஸோ கிராண்ட் பா இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள் மொட்டையை எங்கெங்க மொட்டையை தூங்கினாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, அவன் எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துடும். அதுதான் சொல்லிட்டு மொட்டை மண்டையா சாடா 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 சாவலை சாவலை போடு போடு மண்டையில் போடு சும்மா விடாது. எங்கள் சொட்டை வந்து சொட்டை படை. இங்கே பாருங்க மொட்டையை வச்சு சொட்டை படம் வந்துச்சு பார்த்தீங்களா, விஐபி நாளைய இந்தியன் தாங்க. இங்கே வாய நீ போடு மண்டையில் போட, என்ன அவன் அச்சனை வெறிவே, நீனா அவளை பெரிய ஆளே, நீ அவன் அச்சனை வரானுங்க, இன்னும் வரானுங்க இருங்க, என்ன என்ன நிந்தரில் நீங்கள் போடு போடு, நாங்கள் சாவ மாட்டோம். ஓ இது வந்து ஃபேக் சொட்டைன்னு நினைக்கிறேன், அதான் உண்மையான சொட்டை, ஃபேக் சொட்டைஸ். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேக் சொட்டை, ஃபேக் சொட்டைஸ் ஃபேக் சொட்டைஸ். ஆனால் அந்த குரொக்கடையில் மட்டும் மேலே வர மாதிரி தான் நல்லா இருக்குங்க. குரொக்கடையில் மேலே அப்படியே கிராணியை போடலாம், கிராணி மேலே குரொக்கடையில் போடலாம். ஆனால் குரொக்கடையில் தான் மேலே வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. சரி வெயிட் பண்ணுங்க, திருப்பி ஃபஸ்ட்டு குரொக்கடையில் செட்டிங்ஸ் போகிறேன். க்ளோன் 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 குறை க்ளோன குறை க்ளோன் குறை, ஏங்க அங்கே தாங்க க்ளோன் ஆகுது, என்னங்க இது. சரி இங்கே வந்து கொடுப்போமா, ஏங்க மேலேயே வர மாட்டேங்குது நண்பர்களே, ரொம்ப தவறான செயல் இது. சே மேலே கொஞ்சம் வரமாக தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன் இந்த கேவிக்கெலாம் ஜாலியாக சுற்றி கிடக்குதுங்க, இந்த குரக்கடையில் மேலே வந்து சுத்த விடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக செட்டிங் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இயற்கை ரசிக்கிறீங்க நீங்கள். ஆ இயற்கை, இந்த வயசில் ஒன்று இயற்கை வேணுமா, நீ ஏன் இன்றைக்கி சாக போகிறோம் உனக்கே தெரியல, இயற்கை ரசிக்கு தான் இயற்கை. எங்கள் வாய் வை வை ஓடுது பாருங்களா, போ சரியான ஆரோக்கிய கிளவிடா இது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரை பெருசாக்கிட்டு இந்த வீட்டு விட்டு வெளியே போவோம். ஓகே, ஸ்கேல் பெருசாகணும், ஸ்கேல் 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 நல்லா பெருசாகுது, எவ்வளோ ஹைட் ஆக முடியுமோ அவ்வளோ ஹைட் மாறிவிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ ஹைட் இதான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா ஹைட்டை நல்லா வளர்ந்தாச்சு, இப்போ நம்ம வந்து வீட்டு விட்டு வெளியே போவோமா. ஓகே, எங்கே இருங்க, ஃபஸ்ட்டு கார்டு மோட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், அதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேக் போயிட்டு கார்டு மோட் ஆனதாக இருக்கா, நெக்ஸ்ட் நோ கிளிப் ஆன் பண்ணி வச்சுப்போம். ஓகே, சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓகே, இங்கே பாருங்க, எங்க இதாங்க கிராணியோட வீட்டு அவுட் சைடுங்க பார்த்தீங்களா. ஓஹோ
ரைட்ரா இருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா, இருங்களேன் ஏதோ ஆப்ஷன் வந்துச்சு, இப்போ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுவோம், என்ன ஹேண்டு வருது போகுது, இருங்க இருங்க கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாமா, லாக்கில் தாங்க இருக்குது, எப்படிடா அது, ஏன்டா வெளியே இருந்து கூட ஓப்பன் பண்ண முடியாதா, சரி ஓகே வெளியே இருந்து கூட ஓப்பன் பண்ண முடியல, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம், ஓகே அப்படியே போவோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்க இது என்னடா அது, ஓகே இங்கே தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிறோம், எங்க ஏன்னா எனக்கு கீழே எனக்கு சிலிண்ட்ரினாவாக இருக்குது, ஆத்தாடி இன்னும் தெரியலையே, ஓ ஒருவேளை சிலிண்ட்ரினா இப்படி தான் ரீஸ்பான் ஆகுதா, கீழே இருந்து தான் மேலே ரீஸ்பான் ஆகுதா, என்னங்க இது, ஆனால் இங்கே இத்தனை சிலிண்ட்ரினா டே, வீட்டுக்குள்ளே இல்லாத சிலிண்ட்ரினா வெளியே இருக்கேடா, என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது, எங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சோங்க, என்னங்க இது நீங்களே பாருங்களேன், இங்கே எப்படிங்க சிலிண்ட்ரினா வரும், எப்படின்னு தெரியல, ஒரு நம்ம அங்கே கொடுத்தது இங்கே வந்துச்சா தெரியலையே, ஓகே ஆனால் அங்கே சிலிண்ட்ரா வந்து பார்த்தீங்களா, தட் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, அன்பிலீவபிள் அன்பிலீவபிள், ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம், சொட்டையோட வீட்டுக்குள்ளே ஏதாவது வித்தியாசமாக ஈஸ்டருக்கு மாதிரி இருக்குது, ஏங்க என்னங்க இது டேய், ஓ ஏங்க இதுவா க்ரொக்கோடைலா, நான் கூட பயிட்டேங்க அதை பார்த்து, எத்தனை பேர் அதை பார்த்து ஷாக் ஆனீங்கன்னு சொல்லிட்டு மறக்க சொல்லுவோம், க்ரொக்கோடைலா, ஓகே நான் கூட வேறு என்னமோ நினச்சேன், சரி ஓகே சீர் மாலை போடா, சீர் மாலை போடா, மாலை போடா, எங்கே நிற்கிறோம், ஐயோ எங்கே இருக்கும் தெரியாது, உரல் உலக தொழில் வேண்டுமா, ஓகே ஆ அப்படியே மாலை போவோமா, இருங்க அப்படி நல்லா மாலை போவோம், ஓகே இருங்க நல்லா மாலை போயிட்டு சொட்டையோட வீடு போய் பார்ப்போமா, நல்லா மாலை போவோம், நல்லா மாலை போயிட்டு ஆ இருங்க சொட்டை வீடு கீழே திரும்பி பார்க்கலாம், பார்த்தீங்களா இதுதாங்க சொட்டையோட வீடு, பார்த்துக்கோங்க நாலு காம்பவுண்டு நடுவில் ஒரு வீடு ஒரு காரு, ஓகேங்களா, ஸோ இதான் சொட்டையோட வீடு, எவ்வளோ ஹைட்லேருந்து காமிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க, உங்களால் நம்ப முடியுதாங்க, பாருங்கள் எவ்வளோ ஹைட்ரா இருக்கு, மூணு வருதுன்னு பார்க்கலாம், மூணு இல்லையா, ஏன்டா அந்தமாரி கொண்டு வரலாம்லடா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மூணில் சொட்டையை ஸ்பான் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம், ஓகே இங்கே பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானியோட வீடு, பார்த்துக்கோங்க எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கீங்க இந்த வீட்டை, இப்படி பார்க்குறதுக்கு எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம வந்து அப்படியே இப்போ வந்து டக்குன்னு லைக் போடுவோம், ஏன்னா இப்போ நம்ம வந்து மேலேருந்து அப்படியே கீழே போகிறோம், அப்படியே அப்படியே மேலேருந்து அப்படி கீழே போகிறோம், ஸோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு லைக் போட்டு விட்ருங்க, ஓகே லெட்ஸ் கோடா, பொறுமையாக போகிறா, ஸ்பீடாக போடா, அசிங்கப்படுத்திக்கிடா, சரி ஓகே அப்படியே போவோமா, ஓகே இப்போ அப்படியே கிராணி வீட்டுக்கு போகிறோம், தக புதா மீன் தகதி தக 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 கிராணி, ஓகே அப்படியே வந்துட்டே இருக்கோம், வாடா வாடா சீரும் கொஞ்சம் மொட்டனை நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கேம் பிளே முடிச்சிக்கலாம், ஓகே மேலப்படா மேலப்படா கோ, ஓகே இங்கே வந்தாச்சா, ஃபஸ்ட்டு வெளியே போகிற வழி எங்கே இருக்குது, வெகு இருக்குது எங்கே இருக்குது, ஓகே இப்போ இங்கே வந்தாச்சு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோ கிளிப் ஆஃப் பண்ணிக்கலாமா, ஓகே இப்போ நம்ம போவோம், நில்ற தம்பி ஏன்டா உட்கார்ற, ஓகே இப்போ நம்ம வந்தாச்சா, இப்போ போயிட்டு வேட்டையாட வேண்டியதா, இங்கே பாருங்கள் வேட்டை, எங்கடா சொட்டை எங்கடா, ஏய் ஏய் எங்கே வர்ற, இங்கே வா, ஏய் எங்கே வர்றீங்க வா, ஏன் என்ன நான் கொழுப்பா உனக்கு போடு, ஓ இதான் உண்மையான சொட்டையா, எங்க அது ஃபேக்குங்க, இங்கே பாருங்களேன் உன்னை நம் இங்கே மொட்டை வந்துட்டா, மொட்டை கையில் துபை ஏற்றுறாரு, அங்கே பாருங்கள் வந்தாச்சு வந்தாரு வந்தாரு டீயாரு சென்டிமெண்ட்டில் தார் மாறு, ஓகே இருங்க இதை சுட்டு பார்க்கலாம், சாவு சாவு சாவ மாட்டுறான், மொட்டையை வந்தால் பார்த்தீங்களா ஸ்டைலாக மொட்டையை என்ட்ரி பார்த்திங்களா வேறு லெவலுங்க, ஒரு மொட்டையை பார்த்திங்களா, ஹாய் கைஸ் இங்கே ஒரு மொட்டை வந்து சொட்டையில் சீன் போடுறான், ஹாய் கைஸ் ஹவ் ஆர் யூ, மை நேம் இஸ் மொட்டை, ஐ ஹேவ் அ கன், வாட் இஸ் யூ ஆர் ஹேவிங், ஓ யூ ஆர் ஹேவிங் பேட்டா, இரு பேக்கில் போடு, ஏன்டா உனக்கு இந்த குசும்பு எவ்வளோ வயசானாலும் திருந்தவே மாட்டுறான் இவன், திரு இவனை என்ன பண்ணுறது தெரியல, இவனை ஏதாவது ஒரு இதில் போய் சேர்க்கணுங்க, இவனை ஏதாவது டிசிப்ளின் வேறு மாதிரி ஏதாவது ஸ்கூலில் போயிட்டு நல்ல ஒரு டீச்சர் வச்சுனாலும் பேக்கிலே அடிக்கணும் இவனை, அப்போ தான் இவங்களாம் புத்தி வரும், எத்தனை சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டுறான், இப்போ பார்த்தாலும் சொட்ட பின்னாடியே சுற்றுறேன், என்ன பண்ணுறதுங்க பாருங்களேன், கூட்டமாக நின்று பேசி கிடக்குதுங்க, ஐயா நம்மா நேற்றுனா மீன் மார்க்கெட் போனியா, அவன் போனோமா போனோமா மீன் நேற்று எகிரி கிடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுதுங்க, இதுங்களை வச்சு என்ன பண்ணுறது, ஏங்க இங்கே யோசிச்சு பாருங்களேன், அப்படியே சொட்டையோட தலையங்க வச்சுட்டு சுட்டா வேறு லெவலில் இருக்குவாங்க, ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்களேன், கிரானியை ஸ்பான் பண்ணிட்டு அந்த கிராணி சாக மாட்டேதுங்க, அதாங்க பிரச்சனை, ஆனால் வேறு லெவலில் இருக்குது, யோசிச்சு பாருங்களேன், ஸோ சொட்டையை இங்கே நிற்க வச்சு சுட்டுட்டு சொட்டையை வந்து இங்கே இந்த ஓட்டைக்குள்ள மண்டையை போட்டு அப்படியே ஒரே வெட்டு வெட்டினோம் நினச்சிக்கோங்களேன், நம்ம மனசில் இருக்க பாரமே போயிடும், ஏ சொட்டைங்க வா இருங்க சுட முடியாது பாப்போமா, இல்லைங்க சுடம் இல்லைங்க சார் ரொம்ப இதுவாக இருக்கு, அப்படி மட்டும் பண்ண முடிச்சுன்னா வேற லெவலில் இருக்கும்ல, அது நம்மளை எத்தனை தடவை நம்ம சாகும்போது இதை மண்டையை வச்சு வச்சு போட்டிருக்கோம், அதை வந்து இது பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம், என்ன செட்டிங்ஸ்னால் கேமரான்னு ஒரு செட்டிங்ஸ் எங்கடா இருக்குது, கேமரா மெனு, ஓகே வியூ ஆல் கேமராஸ், ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரொக்கோடைலா, என்ன தராது,
ஓ குரொக்கடைல பார்க்க முடியுமா? இருக்கடா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி வெயிட் பண்ணுங்க, இங்கேருந்து சும்மா பார்க்கலாம் இந்த மாதிரி எங்கெங்கே இருக்காங்க, யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இருங்க கேமரா நேமா என்னடா இதெல்லாம் என்னமோ கேட்குறான்டே, இருங்கடா வெறுப்பத்தாதீங்கடா, இருங்க கேமரா விஷுவல்ஸ் ஆஃப், அன்லிமிட்டட் டிஸ்டன்ஸ், ஓகே இப்படி வச்சுப்போமா? என்ன நகரம் என்னடா ஆச்சு? ஆஹா, தப்பு பண்ணிட்டே குமார், எங்க குமார் அவசரப்பட்டுட்டே குமார், வெளியோடா கேமரா ஆஃப் பண்ணுறா, எங்க தெரியாம அவசரப்பட்டு கொடுத்துட்டேன், ஆக்சுவலாக அது வேறு மாதிரி ஆன் பண்ணோம், நான் அவசரப்பட்டு எதுவும் ஆன் பண்ணி விட்டேன், ஆஃப் பண்ணி விட்றாடே, நான் வெளியே ஓடிக்கிறேன், உட்றா வெளியே ஓட விடுங்க, உடம்பு மாட்டுறேன் மாட்டிக்கிட்டு, எங்க தண்ணியில் இருக்கிறேன் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு, சரி வெயிட் பண்ணுங்க. ஞாபகம் வருகிறதா, இவன் தீ என்று தெரிகிறதா, சொட்டையை பார்த்து சிரிப்பான், இவன் ஞாபகம் வருகிறத போறாங்க. மனசுல இருக்கு பாட்டு பாட்டு, இவருக்கு பாட்டு, இங்க சொட்டை வருது, ஏய் மொட்டை எதுக்குடா சுட்ட அப்படி சொல்லுவோம், வாய சுடுவோம், வாய வாய அப்புறம் வாய, ஓகே நல்லா வேட்டையை அடைச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இதோட கேம் பிளே முடிச்சுன்னு நினைக்கிறேங்க. பாருங்க செம்ம வேட்டை, இன்னைக்கு ரெண்டு பேரும் நல்லா வச்சு வச்சு நல்லா இது பண்ணி விட்டாச்சு, வெறுப்பேத்தி விட்டாச்சு. இதுக்கப்புறமா பார்த்து நீ சொல்லலாம் வேற எந்த கேம்ல எனக்கு தெரிஞ்சு மோடு இல்லைங்க, அவ்வளோதான். இப்போ கிராணி ஒன்றுக்கோ போட்டாச்சு, டூக்கும் போட்டாச்சு, த்ரீக்கும் போட்டாச்சு, இதுக்கப்புறமா தயவு செஞ்சு யாரும் மோடு கேட்காதீங்க, ஓகேங்களா? ஸோ எல்லா கேமுக்கும் மோடு போட்டாச்சு, இதுக்கப்புறம் வேற எந்த கேமுக்கும் மோடு இருக்கிற மாதிரி இல்லை, மோடு நல்லாதான். எதுக்குடா ஐயோ, எங்க லைட்டாக எனக்கு லைட்டாக சாக்கிடுச்சு. ஓகே வேற எந்த கேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா மோடு இல்லைங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஹாரர் கேம்ஸ்லேயே கிரானிக்கும் ட்வின்ஸுக்கு தான் மோடு இருக்குன்னு நினைக்கிறேன், வேறு எதாவது இருந்துச்சு தெரியல, ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடு இருக்கு. சரி ஓகேங்க, இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் கொக்கடையில் இருங்க, கொக்கடையில் இல்லைங்க, கொக்கடையில் வா, ஒன் டம் பர் தலைவன். ஓகே பாய் ஃப்ரம் வீட்டு ஜி, பாய் 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 பாய், மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க, பாய் பாய்.